அண்ணா 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 வணக்கம். சொல்லுங்க ஐயா. அண்ணா வணக்கம் வணக்கம். நான் நாஞ்சில் கோலப்பன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கண்ணே. அண்ணா என்னண்ணா எப்படி இப்படி கட்சி நிலவரம் இப்படி போகுது, அண்ணெல்லாம் நீங்களே இப்படி பேசுகிறீங்களாண்ணே? என்ன பண்ணுறது என்னண்ணே, கட்சி நமக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுலாண்ணே. தலைவர் காலத்துலேருந்தே கஷ்டப்பட்டு இருக்கோம். தொண்டர்களை யாருமே பார்க்கலையாண்ணே, எல்லாமே தலைவர்களை தானே பார்க்குறாங்க. அதுதான் இந்த கோடீஸ்வரனுக்கு கையில் கட்சி, அந்த கோடீஸ்வரன் கையில் கட்சியான போகுது தானே. அதாவது இன்னைக்கு தொண்டர்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கவே இல்லைண்ணே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. இப்போ உங்கள் இந்த வியூக டிவியில் பார்த்தேன், இந்த நியூஸ் செவனில் நீங்களும் பேட்டி கொடுக்குறீங்க. அப்படியே என்ன இந்த கட்சி சேருமா சேராதா இல்லைன்னா இப்படியே போயிருமாங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகுது. ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆகாதுன்னா புரிஞ்சு போன மாதிரி ஆகி போகுது இல்லைண்ணே. ஒரு பாதிப்பு வராது. காரணம் என்னன்னா, தொண்டர்கள்லாம் ரெட்டால பின்னால தான் இருக்காங்க, தலைவர்கள் பணத்து பக்கம் நிக்கிறாங்க. அவங்க அவங்க பணத்தை பாதுகாக்க வெளியே பிடிச்சிக்கிட்டு ஆடுறாங்க போட்டி போட்டுக்கிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா, நான் 100% உண்மையான விஷயத்த சொன்னீங்கண்ணே. தங்கமணியும் இப்ப வந்து முக ஸ்டாலினை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அது வேற ஆயிட்டா? இப்ப தங்கமணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவரும் ஸ்டாலின் தோடுறாரு. இது வேற நமக்கு ஆரம்பிச்சு அது நிறைய நிறைய. அதே மாதிரி கேபி முனுசாமியும் இப்ப ஸ்டாலின் திட்டத்தை நிறுத்திட்டாரு. ஆமா, கேபி முனுசாமி பாத்தீங்கன்னா ஸ்டாலின், ஆமா ஆமா, அது ஏன்னா அந்த பெட்ரோல் பங்க் வாங்கியிருக்காருன்னு, அந்த பெட்ரோல் பங்க் இன்னைக்கு ஒரு பத்திரத்தை லைசன்ஸ் குவாரி எக்ஸ்போர்ட்ல ஒரு மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. துரைமுருகனை பிடிச்சி வாங்கிட்டாரு கேபி முனுசாமி. பாத்தீங்களா, துரைமுருகன் தான் அந்த மந்திரி. அதனால அவரும் இப்ப வந்து அவங்க திட்டத்தை ஆரம்பிச்சு நிறுத்திட்டாரு. பாருங்க, என்ன கொள்ளையடிச்சு கோடீஸ்வரனா பணத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஆடுறானுங்க. தொண்டன் தடுமாறோம். உண்மையில எனக்கு கண்ணீர் வருதுண்ணே, கட்சியை பார்க்கும்போது ரொம்ப கண்ணீரா இருக்குண்ணே, வேதனையோட இருக்கண்ணே. ஒரு பதவி கூட நம்ம வாங்கினது கிடையாது, உங்களுக்கே தெரியும் கஷ்டப்பட்டோம். ஆனா வந்து இந்த தர்மயுத்தத்தில் அவரு கேபி முனுசாமி வந்து நல்லா வாழ்ந்துட்டாருண்ணே. அந்த அவர் வந்து உங்களுக்கே தெரியும்லண்ணே, கேபி முனுசாமியை ஒதுக்கி வச்சிருந்தாங்க அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அந்த கேபி முனுசாமி இன்னைக்கு எத்தனை கோடி சம்பாதிச்சாச்சு பாருங்க.